ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்சி, டைனமிக் உள்ளிட்ட சங்கங்கள் சார்பில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 150,000 மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. மிக்ஜாம் புயலால் கடந்த டிசம்பர் 2, 3, 4 ஆகிய தேதிகளில் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த மழை கொட்டியது. இதனால் பல பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்து வீட்டில் வைத்திருந்த மின்சாதன பொருட்கள், பர்னிச்சர்கள் எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்தது. மேலும் மழை நின்று 7 நாட்கள் ஆகியும் சென்னையில் பெரும்பாலான இடங்களில் வெள்ள நீர் வடியாமல் உள்ளது. இந்த நிலையில் தமிழக அரசு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நிவாரணமாக ₹6,000 அறிவித்தது. மேலும் அதிமுக, பாஜக, காங்கிரஸ் மற்றும் பிரபல தொழிலதிபர்கள், நடிகர்கள் என அனைத்து தரப்பினரும் பல்வேறு கட்ட வழிகளில் நிவாரணங்கள் மற்றும் உதவிப் பொருட்கள் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்சி, டைனமிக் சிட்டி குயின்ஸ், ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்சி, டைனமிக் இன்னர்வெல் கிளப் ஆஃப் திருச்சி மற்றும் திருச்சி ஆளுமன் உள்ளிட்ட சங்கங்கள் இணைந்து சுமார் 150,000 மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட குன்றத்தூர், கோயம்பேடு, அண்ணாநகர் மற்றும் சூளை ஆகிய பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறி நிவாரணப் பொருட்களை வழங்கினர். இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூட் திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார்.